கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தியான தலைப்பு கிறிஸ்துவுக்கான நேரம். நம்முடைய பரலோக தகப்பனின் பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரின் அறிவில் வளர ஆசைப்படுகிறோம், அவருக்காக வாழ அதிக ஆவலுடன் இருக்கிறோம். கர்த்தருக்காக தினசரி நேரத்தை ஒதுக்குவது அவரை அறிந்து அவருக்காக வாழவும் உதவும். நம் பரலோக தகப்பனுடன் இருதயத்தோடு இருதயம் கலக்கும் நெருங்கிய உறவை கட்ட உதவும். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். மத்தேயு 6:6. பரமபிதாவுடன் செலவிடும் நேரம் எவ்வளவு முக்கியம் என்று இயேசுவுக்கு தெரிந்திருந்ததால் இந்த வசனத்தில் நாம் இந்த உலகத்தின் மீதான கவனச்சிதறல்களிலிருந்து நம்மை துண்டித்து நம் பரமபிதாவுடன் இணைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இயேசுவும் அதையே செய்தார். மார்க்கு 1:35. அவர் பரமபிதாவுடன் தன் நேரத்தை செலவழித்தது மட்டும் அல்லாமல் இந்த உலகத்தின் மீதான கவனச்சிதறல்களிலிருந்தும் தம்மை துண்டித்து கொண்டார். இயேசு தன் பரமபிதாவோடு செலவிடும் நேரத்திற்கு எப்படி முன்னுரிமை கொடுத்தாரோ அதே போல நாமும் அதற்கு முன்னுரிமை கொடுப்போமாக. இதை கைப்பற்றும்போது கர்த்தர் நம்மோடு நாள் முழுவதும் நெருக்கமாக இருப்பதை பரிசாக பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். ஆமென். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.